ரொம்ப யதார்த்தமான பதிவு. இத மாதிரி பதிவு தான் தேடிட்டே தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறதா தான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா எங்களோட முன்னோடியே இவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்காங்க. இதனில் சொந்தமாக லேண்டும் வச்சுருக்காங்க. இவங்களை வந்து தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூவில் என்ன கேட்குறோன்னா இவங்க டிராக்டர் என்ன பிடிக்கும், என்ன சாகுபடி பண்ணுறாங்க, இப்போ உள்ள நிலமையில விவசாயத்தை வந்து கரெக்டாக எல்லோரும் பண்ண முடியுமா, இல்லை டிராக்டர் வச்சு ரன் பண்ண முடியுமா, இதை பற்றி தான் கேட்க போகிறோம். இப்போ வாங்க அண்ணன்ட்டு வந்து பேசலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த டிராக்டர் ரொம்ப வந்து பிடிக்கும்? நம்ம ஓட்டுறதுனால ஜாண்டியர் நல்லா பிடிக்கும் நமக்கு இருக்கிறதுனால. ஜாண்டியர் நீங்கள் வச்சுருக்கீங்க அது தெரியும். வேறு என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படியே வரிசையாக எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. நம்மகிட்ட என்ன நடவு மிஷின் இருக்குங்க, பக்கே வெட்டுற பேலர் வச்சுருக்கோம், ரொட்டேட்டர் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம எப்போதும் உழவுக்கு சேர்த்து கலப்பை எப்போதுமே நம்ம வந்து கேஜி எல்லாம் வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஓரளவுக்கு ஜாண்டியர் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இப்போது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஜாண்டியர் பார்த்திங்கன்னா டீசல் அதிகமாக தான் போகும் அப்படிங்கிற எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆனால் 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஜாண்டியர் தான் வச்சுட்ருக்கீங்க. அதை பற்றி மற்றவங்களோட பார்வைக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஜாண்டியர் கொஞ்சம் டீசல் கூட தான் போவுங்க, ஆனால் நல்லா போவுங்க, ஆனால் எங்கேயும் மாட்டினது கிடையாது. இதுதான் ஒன்று. இது வரையும் மாட்டிக்கிட்டே நம்ம மற்ற மாதிரி இழுத்தது கிடையாது. வண்டி வந்து கொஞ்சம் ஏதோ பிக்கப் நல்லாயிருக்கும், அதனால் எனக்கு வந்து செலவுகள் கம்மி. டீசல் கொஞ்சம் கூட தான் போவோம், அதுக்காக அதை கம்பேர் பண்ணுறது இல்லை. வண்டி ஓரளவு நமக்கு வந்து உழவு நல்லாயிருக்கும், வேலைக்கு தரமாக இருக்கும், அதனால் நான் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு நீ 2000 ரூபாய்க்கு ஓட்டினா நான் 1500 ரூபாய்க்கு ஓட்டுறேன், அதையும் இறக்கி ஓட்டுறதுக்குலாம் நிறைய ஆளுங்களாம் இப்போ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக அந்த கேமராவை பார்த்து சொல்லிவிடுங்க. இது வந்து நம்ம இதை சொல்லணும்னாங்க, வண்டி எல்லா கம்பெனிலையுமே வந்து உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா வண்டி அவங்கவுங்க விளம்பரத்துக்கு வேண்டி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை கொடுக்கும்போது இதனால தான் வந்து வண்டி எடுத்த ஓனர்லாம் பாதிக்கிறாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு வண்டியோடைய ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் கொண்டு வந்து அந்தந்த சீசனுக்கு கொண்டாந்து ஃப்ரீயாக கொடுத்து ஓட்ட விட்றாங்க. எங்களுக்கு வந்து அவர் ஓடணுங்கிறதுனால, அப்போ அவர் ஓடும்போது அவங்க வந்து டீசலை ஊற்றி அவங்க ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம வண்டி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாகுது. இது வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னால இதுதான், வேறு வழியே கிடையாது. வண்டி வந்து அவங்கவுங்க எடுத்து அவங்கவுங்க விவசாயி வந்து தரமாக வந்து கூப்பிட்டு அவங்கவுங்கள வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வண்டி போயிட்டே இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் வண்டியெல்லாம் வந்து நாங்கள் வந்து டெமோ வண்டி கொடுக்குறோம், மற்ற மாதிரி எங்கள் கம்பெனி வச்சு ஓட்டி பாருங்கன்னு ஒரு போகத்தில் கொண்டாந்து இறக்குனாங்கன்னா அது வண்டி வச்சுருக்க எல்லாருக்குமே பாதிப்பு. அதனால் வந்து இது அதனால தான் இந்த பாதிக்கிறது. ஓனரும் பாதிக்கிறாங்க, டிரைவரும் நிறைய பேர் பாதிச்சுக்கிறாங்க. ஏன்னா காலையில் நைட்டு நம்மள்ட்ட சொல்கிறாங்க டீசல் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு வந்து உழவுக்கு வந்துருங்கிறாங்க. காலையில் நம்ம உழவுக்கு போய் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் வண்டியை போய் வயலில் பார்க்கும்போது உழுது கிடக்கு. விவசாயிகிட்ட ஒன்றும் பேசவும் முடியல, எனக்கே தெரியாதுப்பா இந்த மாதிரி தண்ணி பாஞ்சிட்டு அவங்க நைட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்டால் டெமோ வண்டிங்கிறாங்க. அதனால் வந்து இந்த பாதிப்பு வருது எப்படி இல்லைனா அந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை விவசாயிக்கும் நல்லா உழுது கொடுப்பாங்க, நல்லா தரமாக இருக்கும். ஆனால் இந்த பாதிப்பு வர்றதுனால தான் வந்து டெமோ வண்டியில் வந்து ஓட்ட தெரியாத டிரைவரும் ஏறி ஓட்டுறாங்க. டிரைவருமே கிடையாது, ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டுனா அப்படின்னு போயிடுறாங்க. அதனால் வந்து அதனால தான் பாதிக்கப்படுறோம், வேறு ஒன்றும் பாதிக்கப்படல. அந்தந்த வண்டிக்கு உள்ளதுக்கு அதுதான் பொசிஷன் இது. சரி, இப்போ வந்து நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து போட்டி போட்டுட்டு ஒரு ஒரு கம்பெனியுமே விற்கிறாங்க. அதாவது அவங்களோட டார்கெட் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே விற்கிறாங்க. இப்போ அதை மாதிரி நம்மளும் அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கி சம்பாதிக்க முடியுமா முடியாதா தெளிவாக சொல்லிவிடுங்க. சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இனி வண்டி எடுக்கிறவங்க வண்டி வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் சம்பாதிக்க கஷ்டம் தான். ஆனால் இதை வந்து சம்பாதிக்கலாம் முடியாது. ஆனால் இருந்தாலும் எடுத்துட்டோங்கிறதுக்கு கௌரவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா வச்சு ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. லாபம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் ஓட்டி தான் ஆகணும். வேறு இதுக்கு வந்து அவங்க வண்டி எடுத்துட்டோம் இதுக்கு தான் நம்ம போய் ஓட்டி சம்பாதிக்கணும்னு பார்த்தாலும், ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, இந்த டெமோ வண்டி வரும்போது நம்ம காலையில் நம்மளை விவசாயி வந்து கூப்பிட்றாங்க. நம்ம போகும்போது அதுக்கு முன்னாடி அந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு குழப்பம் இல்லை. அன்றைக்கி வந்து வீட்டில் உட்காந்துருக்க வேண்டிய தான், வேறு நம்மளும் வேறு வேலைக்கு போக முடியாது. அன்றைக்கி டிரைவர் பாதிக்கிறாங்க, ஓனரும் அந்த பாதிக்கிறாங்க, எல்லாம் வண்டி எடுக்கும்போது திரும்ப வீட்டுக்கு வந்துடுது. இதனால் வந்து பாதிப்பு தான். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா சில பேர் படிச்சுட்டே நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கெலாம் வராங்க, விவசாயம்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ வந்து நான் லேண்ட் இருக்குது? நம்மகிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. 5 ஏக்கர் இருக்குது. நம்மளுக்கு இருந்தாலும் வெளியில் போனது போக நம்ம உழவு பார்ப்போம், நம்ம அந்த ஒரு இதுக்கு வந்துடுவோம். ஆனால் நான் வந்து சொந்தமாகவே ஓட்டுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அடுத்தவங்க உழவு போயிட்டுன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா சரி, அது ஓட்டிட்டு போட்டுன்னு வந்துடுவோம். சரி, ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து லேண்ட் இல்லை, லேண்டில் லோனில் வந்து டிராக்டர் எடுத்து ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க? சொல்லுவாங்கன்னா இந்த ரொம்ப கஷ்டம் தான் போடுவாங்க, அவங்களாலலாம் கட்ட முடியாது. காரணம் என்னன்னா லேண்ட் இல்லாதவங்களாம் வண்டி எடுத்துருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் எடுத்துருக்காப்புல. ஆனால் அவங்களாம் கட்டுறது கஷ்டம்தான், வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்குலாம். சொல்ல போனால் அவங்களும் இங்கங்கேயே ஓடி போய் தான் பார்க்குறாங்க, அங்கே ஃபீல்டு பார்க்குறாங்க, பார்த்து ஏதோ கேட்குறாங்களே ஒழிய. இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறது, வண்டியை ஒன்று விற்கணும் இல்லைனா ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி தான் கடைசி சூழ்நிலை. அவங்களோட சூழ்நிலை வந்து ஓனர் ஆகி அப்புறம் திருப்பியும் டிரைவர் ஆகிற நிலைமையே உருவாகுது, இதுதான் உண்மை. ஆனால் இப்போ வந்து வண்டியை வந்து நீங்கள் ஓன் கம்மா தான் ஓட்டுறீங்களா இல்லை டிரைவர் போட்டு ஓட்டுறீங்க? நான் டிரைவரும் போட்டு ஓட்டுவாங்க, நல்லா முடிஞ்ச வேலையும் ஓட்டுவேன், இல்லைனா பாக்கி டிரைவர் பாக்கி நேரத்துக்கு ஓட்டுவாங்கள. சரி, இப்போ டிரைவர் போட்டு ஓட்டுறீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து ப்ராப்பரான டிரைவர்னால் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
ரப்பரான டிரைவர்னால் வண்டியை நல்லா பராமரித்து ஓட்டினாலே நமக்கு போதும், அவங்களும் கட்டுக்கு நம்ம வந்து 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்குறாங்க. நம்மளும் விவசாயிகிட்ட கொஞ்சம் கூடுதலாக கேட்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம், ஆனால் விவசாயிக்கு கொஞ்சம் கஷ்டம் படுறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. அதனால் இப்போ போய் நம்ம கட்டு 40 ரூபாயும் கேட்க முடியல, இப்போ 45 கேட்டானா இன்னும் சுத்தமாக ஓடாது. அதனால் என்ன செய்யணும்னா, அந்த பழைய ரேட்டுக்காக ஒரு 5 ரூபா முன்ன பண்ண வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவர் குறிப்பிட்டா நம்மளே ரோட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு யாராவது பார்த்தா வேணும்னே வண்டியை தூக்கி காமிக்கிறது, ஒரு பிரேக் அடித்து டக்குன்னு டேர்ன் பண்ணி ரொம்ப டேஞ்சராக சில பேர்லாம் ரோட்லலாம் ஓட்டுவாங்க. அது வயல்லே பார்த்தீங்கன்னா குத்தி அப்படியே ஒன் சைடு பிரேக்கை குத்தி அப்படியே சொல்லட்டுவாங்க வண்டியை. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, சீக்கிரம் வந்து டிரைவர் வந்து ஓனர் வந்து டிரைவராக வந்துடுவார் ரொம்ப சீக்கிரம். அதற்கு தான் பதில், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி குத்தி திருப்புறத்துக்கெலாம் இல்லைன்னா ஒரு மாதிரியாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவாங்க. ரொம்ப குத்தி திருப்புனாங்கன்னா அந்த ஓனர் வந்து டிரைவராகவே வந்துடுவார் பழைய நிலைமைக்கு. இதில் கண்டினியூவாக ஒரு வேறு ஆப்ஷனும் இல்லை, முதல்ல போட்டவன் டிரைவர் ஆகிடுவான். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் பேலர் ஓட்டுறப்போ கையெல்லாம் உள்ளே விட்டுறாங்க, மாட்டிக்குது. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேப்பரில் கூட பார்த்துருக்கோம். அதை பற்றி என்ன நினைக்கிறேன், எப்படி ஒரு சேஃப்டியாக அவேர்னஸாக இருக்கணும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் குத்தி திருப்புறீங்க அப்படி தூக்கிலாம் காட்டுறீங்கிற மாதிரி. இதை பற்றி ஒரு அவேர்னஸாக ஒரு விழிப்புணர்வாக என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க? விழிப்புணர்வாக இருக்குன்னா ஓட்டக்கூடிய டிரைவர் வந்து ரொம்ப அலட்சிய குணமாக பண்ணக்கூடியது. இந்த மிஷினில் வந்து அலட்சிய குணம் பண்ணால் உயிர் போயிடும். ரெண்டாவது, உயிரே போகலைன்னா கையை போயிட்டுனா அவனுடைய வாழ்க்கையை போயிட்டு, ஏன்னா திங்கிற கையால் தான் எல்லாமே செஞ்சாகணும். இல்லைன்னா அந்த கை இல்லைன்னா என்ன செய்யணுமோ அந்த கையால் தான் செய்ய முடியும், வேறு வழி கிடையாது. இதை வந்து டிரைவர் வந்து பண்ணக்கூடிய வேலை வந்து இதை வந்து அவங்க தான் நீட்டாக செய்யணும். இதை வந்து இந்த வண்டி இவ்வளவு பராமரிக்கணும், இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம் ஆகும் அந்த கட்டை நிப்பாட்டிட்டு ஓட்டணுங்கிறது கூட. இதனால் நீடாமங்கலத்துலேருந்து ஒரு பையன் கூட ஓட்டி ஏதோ அடிபட்டு உயிரே போயிட்டு அதுலையே, உயிர் போனதுக்கப்புறம் பேப்பரில் தான் படித்தேன். ஆனால் அவங்க டிரைவருடைய ஒரு மனம் எப்படி இருக்குன்னா, நீட்டாக வண்டியை வந்து இப்படி தான் ஓட்டணுங்கிறத அவங்க டிரைவர் தான் பார்த்துக்கணும். இதோடைய பராமரிப்பை டிரைவர் தான் பார்க்கணும். ஏன்னா ஓனர்கிட்ட போய் இதை சொல்லவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஏன்னா ஓனர் கிட்டே இருக்க முடியாது. இது வந்து டிரைவர்களுடைய ஒரு திறமையினால் ஓட்டக்கூடியது தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்லாம் டிராக்டர் வந்து தராங்க. நான் லாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஆடி ஆஃபர்னால் இப்படி தான் ஒரு எல்லா டிராக்டரையும் வந்து விற்பாங்க, பார்த்து வாங்குங்க மாதிரி போஸ்ட் பண்ணிடுவோம். இப்படி ஆடி ஆஃபரில் கொடுத்தா டிராக்டர் வந்து வாங்கலாமா வாங்க வேணாமா? ஆஃபர்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்ட பணத்தை தான் அவங்க ஒன்றும் கொடுக்குறாங்களே ஒழிய ஒன்றும் ஆஃபர் என்ன சொல்கிறாங்க, 737,000 ரூபா அந்த வண்டியோட ரேட்டு. ஆனால் ஆஃபர் போட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபா ரொட்டேட்டர் தரங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டர் இல்லாமலே நீங்கள் 6.5 லட்சத்துக்கு எடுத்துக்கன்னு இருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு எடுத்துருக்கிறது வந்து நான் 737,000 ரூபா அந்த வண்டியை எடுத்துக்கிட்டாங்க, நான் ஆஃபரில் கொடுத்தாங்க. ஆனால் ரொட்டேட்டர்லாம் எனக்கு வேண்டாம், டாப்பு வேணாம், பம்பர் வேணாம், இதெல்லாம் நானே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது அது வந்து 5K கொடுக்குறாங்க, 5.5K கொடுக்குறாங்க. அப்போ வந்து எவ்வளோ ரூபா நம்பூட்ட பணத்தில் தானே அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஒன்றும் ஆஃபரில் சும்மா கொடுக்கலையே. சட்டை வந்து ராக்கரில் இருக்குன்னா துணி கடையில் வியாபாரம் ஆகலைன்னா அவங்க ஆடி ஆஃபர் போடுறாங்கன்னா மடிப்பில் வந்து கரெக்டாக இந்த இதுக்கு நேராக வந்து உங்களுக்கு சட்டை மடிச்சு போயிடும். அதை வந்து இப்போ புது ரேட்டுக்கு விற்க முடியாது, அது பழைய ரேட்டுக்கு தான் தள்ளி ஆகும். ஆனால் அது மாதிரி தான் இதையும் டிராக்டரும் செய்கிறாங்களே விட, இதை வந்து நம்ம விவசாயிகளும் சேர்த்தா இந்த ஓனர் ஆகக்கூடியவங்களும் டிராக்டர் வாங்கக்கூடியவங்களும் இதை புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஆனால் என்னென்னா ஆஃபர் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏன் ஆஃபரே வேண்டாம், எனக்கு ரொட்டேட்டர் வேண்டாம், நீங்கள் வந்து எனக்கு இன்ஜினை மட்டும் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ 1 லட்சம் ரூபா அதில் 1,10,000 ரூபா கரெக்டாக கழிச்சு தான் கொடுக்குறாங்க. ஏன் அந்த 1,10,000 ரூபாய்க்கு நம்மளே போய் எடுத்துக்கலாமே, எல்லாம் அலுப்பு தான் காரணம். ஓனர் எடுக்கக்கூடிய வண்டியெல்லாம் வந்து இவங்களே வந்து இதை யோசித்து தான் எடுக்கணும். நம்ம ஊட்ட காசை தான் அவங்க வாங்கிட்டு கொடுக்குறாங்களே ஒழிய கம்பெனியில் கொடுக்குறாங்கிறத சும்மா கொடுக்க போகிறோம். இதை ஓனர் தான் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்போ அண்ணன் வந்து 5-5.5 கொடுக்கலான்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வண்டி எடுத்தப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2011. ஆனால் இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து அது வந்து சாத்தியம் கிடையாது. அண்ணன் வந்து 2011 அந்த ரோடு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் சொல்லிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு டிராக்டர் எடுத்து ஓட்டினா சம்பாதிச்சிட முடியுமா, செட்டில் ஆகிட முடியுமா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா டிராக்டர் எடுத்து ஒரு பேலர் போட்டாலோ இல்லை ஆர்வெஸ்டர் வாங்கினாலோ ஒரே வருஷத்தில் ஒரு பங்களா வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, லோன்லாம் கட்ட முடியுமா எப்படி? இன்றைக்கி உள்ள காலகட்டத்திலங்க டிராக்டர் எடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான ஒரு நிலைமை. ரெண்டாவது, 94 ரூபா விற்கிது டீசல் இன்றைக்கி, அதையும் மீறி நம்ம விவசாயிகிட்ட போய் நம்ம 94 ரூபா விற்கிது அப்படிங்கிறதுனால ஒரு ஏக்கர் உழவு ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்டி கேஜில் ஓட்டி நம்ம வந்து 3,500 ரூபா கட்டாலோ இல்லை 4,000 ரூபா கட்டாலோ நம்மளை அத்தனை நாளைக்கு ஓட மாட்டாங்க. அதனால் வந்து இது சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வீட்டுக்கு வீடு இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு வண்டியாக இருந்தது, இன்றைக்கி தெருவுக்கு 3 வண்டி 4 வண்டி ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் சம்பாதிக்க கஷ்டம் தான். டிராக்டர் எடுத்தால் என்ன பொறுத்தவரை கஷ்டம்தான். இதே அவங்க ஏதாவது வயவெளி வச்சுருந்தாங்களோ இல்லை ஏதாவது வயல் வேலை இருந்தால் அவங்க உழவை ஓட்டி அவங்க என்ன விவசாயம் பண்ணுறது வச்சுருக்கலாமே ஒழிய, ஏன்னா அவரே சொந்தமான டிரைவராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும், அதை தான் செஞ்சுக்கலாமே ஒழிய மித்த மாதிரி அவங்க சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். என்ன பொறுத்தவரை எப்படி பார்த்தாலும் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு நாளைக்கு 500 கட்டு ஓட்டின நேரம்லாம் உண்டுங்க, ஆனால் இன்றைக்கி நான் 100 கட்டு ஓட்டுறதுக்கு இப்பயும் உங்கள் பேட்டி எடுக்கும்போது சொல்கிறேன், இன்றைக்கி காலையிலேருந்து 100 கட்டு தான் ஓடிக்கா அந்த கட்டாயத்தை ஏற்றிட்டு நீங்கள் வேணாலும் பாருங்கள். ஏன்னா 100 கட்டு ஓட்டினா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்,
ஏன்னா 100 கட்டுக்கு நான் எவ்வளோ ஒரு டீசல் போட்டுருமா சனல் போட்டிருக்கேன், நான் ஒரு ஆள் இருக்கேன், காலிலேருந்து வண்டி ஓடி இருக்கு, பேலர் ஓடி இருக்கு, என்ன தேய்மானத்துக்கு என்ன ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப யதார்த்தமான பதிவு, இதை மாதிரி பதிவு தான் தேடிட்டே தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறதா தான். எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஓகே.